பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னங்க இது? மூத்ததாரா இருக்கும்போது இன்னொரு பொண்ணு குடுத்ததுக்கு சட்ட இடம் கொடுக்காதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்களே. இனிமே நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாத நம்ம பரம்பரை குருவாரிசு கிடைக்காத. அவங்க சொல்றதுலயே நியாயம் இருக்குது. நான் சொல்றத கேளு. அனாத ஆசிரமத்தில இருந்து ஒரு குழந்தை நீங்கள அந்த படுவா சொல்லிட்டு பணமாலி சொல்றீங்க. அனாத ஆசிரமத்துல குழந்தை, அனாத ஆசிரமத்தில இருந்து குழந்தை, இது அனாத ஆசிரமமா? என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. முருகா ஏண்டா இப்படி சொல்லிக்கிற? முருகா சாப்பிடுங்க. நீ இப்ப குடுத்தது மோர? ஆமா அத்தே. இல்லம்மா இல்ல. பால்? பாலா? ஆமாம்மா. நீ என் வயித்துல பால் வாத்திட்ட அம்மா, பால் வாத்திட்ட. என்னத்தை சொல்றீங்க? ஆமாம்மா லட்சுமி, இந்த வீட்டை நீ கண்ணுங்கத்தமா பாத்துக்கிட்டு என் பக்கத்திலே இருந்தம்மா. ஆனா நீ என் கண்ணுல படல். பக்கத்துல இருக்கிற வைரத்தை விட்டுட்டு எங்கேயோ தூரத்துல இருக்கிற கண்ணாடி கல்லு பளிச்சுன என் கண்ணில பட்டு ஏமாந்து போய் அந்த கல்லை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துட்டேம்மா. அந்த கண்ணாடி கல்லு என் கண் பார்வையை பறிச்சிட்டு போயிடுச்சு அம்மா. இப்போ என் கண் பார்வை கொடுக்க வேண்டியிருந்தீர் அம்மா. லட்சுமி உன்னதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கும். ஆனா மத்தவங்க பேச்சு கேட்டு என் பிள்ளைக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி வைக்கணும்னு போனேன். பெரிய இடம்னா எப்படி பெரிய இடம்? ரொம்ப பெரிய இடம். உன்னை மறந்து அந்த பெரிய இடத்துக்கு படியேறி போனே பாரு. ஆண்டவன் அங்கே இருந்து என்ன உரிந்து கீழே தள்ளிட்டம்மா. இப்போ நான் எழுந்து நிக்கணும்னா நீ தான் கை கொடுக்கணும்மா, நீ தான் கை கொடுக்கணும்மா. என்னத்த சொல்றீங்க? நீ எனக்கு மருமகளா வரணும். லட்சுமி உன்னை அவனுக்கு ரெண்டாம் தாரமா கட்டி வைக்கிறேன். நான் சொன்னதுக்கு என் மேல கோபம் வந்ததாம்மா? இல்ல இல்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்காம வாழ்க்கை பூரா கண்ணியாவே இருந்துட சொல்லுங்க. இருந்துடு. ஆனா அத்தானை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி லலிதாவுக்கு என்ன துரோகம் பண்ண வச்சிடாதீங்க. ஐயோ லட்சுமி, நீ லலிதாவுக்கு துரோகம் பண்ணலம்மா, அவளுக்கு அவளே துரோகம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். இத பாரம், இத்தனை நாளா நீ இந்த வீட்டுக்கு செஞ்ச கடமை பெருசு இல்லம்மா, பெருசு இல்ல. இப்ப நீ செய்ய போற தியாகம் தான்மா பெருசு. அத்தை நீங்க என்ன சொன்ன பாரம்மா? நீ உன் அத்தைய பத்தி என்ன நினைக்க? நான் உங்களை தெய்வமாவே நினைக்கிறேன். அப்ப நான் சொல்றது கேட்க மாட்டியா? மனுஷங்க தண்டனை கொடுத்தா தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம். ஆனா அந்த தெய்வமே தண்டனை கொடுத்தா யாருக்கிட்ட போய் விட முடியும்? லட்சுமி, மனுஷங்க தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க அம்மா, ஆனா நீ சொல்ற தெய்வம் உன்கிட்டயா பிரார்த்தனை பண்ணுதம்மா? நிறைவேற்றி வையம்மா, சரியும் சொல்லம்மா. சரி எங்க வந்த? முதல்ல பால சாப்பிடல லலிதா? முதல்ல நீ வந்த விஷயத்தை சொல்லு. பால் ஆறி போகுது லலிதா. அவ்வளவு சீக்கிரம் ஆறாது லட்சுமி. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது. அது இருக்கட்டும், வந்த விஷயத்தை சொல்லு. அப்பா அம்மா எங்கே? வெளியே போயிருக்காங்க. சொல்ல வேண்டியத எங்கிட்டயே சொல்லு. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு உன்னை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்னு வந்திருக்கேன். லட்சுமி, நீ இந்த பால்ல சர்க்கரைக்கு பதில விஷத்தையே போட்டு கொடுத்திருந்தா கூட நான் குடிச்சிருப்பேன். ஆனா என்ன அடிச்சு தரத்தன அந்த வீட்டுக்குள்ள
திரும்ப நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன். லலிதா, உன்னை அத்தை கையால் அடிச்சது பத்தி தான் நீ பேசிக்கிட்டு இருக்கே. ஆனா ஊரார் நம்ம குடும்பத்தை சொல்லால அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அது உனக்கு தெரியலையே. அடிக்கட்டுமே, அது உங்க அத்தையில யோசனை பண்ணிருக்கணும். எனக்கு மட்டுமா அத்தை, உனக்கும் தான் அத்தை. அதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு தலையில இவ்வளவு பெரிய இடியவா தூக்கி போடுறது? லலிதா, இடி இடிச்சதே தவிர தலையில விழலையே. பொழியற வானம் இடிக்கதான் செய்யும், அதை தாங்கிக்கிற சக்தியும் பொறுமையும் பூமிக்கு வேணும். பூமியும் பொண்ணு ஒண்ணுதானே. லக்ஷ்மி, நீ மழையா வந்து நிக்கிற, நான் குமுற எரிமலையா இருக்க. எந்த மழை பெஞ்சாலும் எரிமலையோட நெருப்பு அணைக்க முடியாது. இப்ப நான் நெருப்பு. வீட்டுக்கு ஒளி கொடுக்கிற விளக்கா இருக்க வேண்டிய நீ அந்த வீட்டையே எரிக்கிற நெருப்பா மாறலாமா? யார பகைச்சிட்டு இருக்க நீ? அத்தையா? இல்ல லலிதா, உன்னை நீயே பகைச்சிட்டு இருக்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அத்தை நினைச்சா எத்தனையோ பெண்களை பார்த்து அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா யார் நினைச்சாலும் வேறொரு மாப்பிளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? முடியாதுதான் லட்சுமி. ஆனா கட்டின மனைவி உயிரோட இருக்கும் போதே அவ புருஷனுக்கு இன்னொருத்தி மனைவியா வந்துட முடியுமா? இல்ல வரத்தான் விட்டுடுவேணா? அப்படி ஒருத்தி அத்தானுக்கு வரக்கூடாதுன்னுதான் உன்னை நான் அழைச்சிட்டு போக வந்தேன். வரலேனா இன்னொருத்தி நிச்சயம் ஆயிடுவா லலிதா. நிச்சயமா? அத்தே, அத்தானுக்கு இன்னொருத்தே நிச்சயம் பண்ணிட்டாங்க லலிதா. லட்சுமி, என்ன சொன்ன? அத்தானுக்கு உன்ன நிச்சயம் பண்ணிருக்காங்களா? ஆமா லலிதா. கல்யாணம் எப்போ? கூடிய சீக்கிரத்துல நடந்துடும். ஓ, உன் கல்யாணத்துக்கு எனக்கு வெத்தனை பாக்க வச்சு அழைச்சிட்டு போக வந்திருக்கியா? இல்ல லலிதா, என் கல்யாணம் முடிஞ்சு வந்தவங்க வெத்தலை பாக்கு போட்டுட கூடாதுன்னு தான் உன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். இல்லடி, முதல் இரவுல என் புருஷனுக்கு நீ வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்க போற செய்திய சொல்லிட்டு போலான வந்திருக்கேன். லலிதா, லலிதா, காசுக்காக எத்தனையோ பேருக்கிட்ட சோரம் போற விலமாது கூட பொருத்த மேல ஆசைப்படுவா. அப்படி ஆசைப்பட்டாவே ஒரு புனிதமான குடும்ப பெண்ணுடைய புருஷனா இருந்துட்டான்னா அந்த பெண்ணத்தான் வாழ வைக்கணும்னு நினைப்பாளே தவிர அவ வாழ்க்கை அழிச்சுட்டே தான் வாழணும்னு நினைக்கவே மாட்டா. லலிதா, அவளை விடவா என்ன கேவலமா நினைச்சுட்ட? லலிதா, சொல்லால என்ன கொல்றத விட உன் கையில இருக்கிற அந்த துப்பாக்கினால என்னை சுட்டு கொண்டுடு. அவ்வளவு பைத்தியக்காரி இல்ல லட்சுமின்னா உன்னை சுட்டுட்டு கொலகாரிங்கிற பட்டத்தை ஏத்துக்கிறதுக்கு. ஆனா அத்தா எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறாருன்னு பாக்குறேன். நீ உங்க அத்தை வீட்டுக்கு போகலாம். ஆனா அத்தை வீட்டுக்கு போக மாட்டேன், திரும்பி இங்க வரவும் மாட்டேன். என் முடிவை தேடி நான் போறேன். லலிதா, லட்சுமியே இல்லைன்னாலும் வேற ஒரு பொண்ணை பார்த்து உன் அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீ என்ன செய்வே? லட்சுமி, மனப்பூர்வமான சம்மதம் கிடையாது. கல்யாணம் பண்ணி வைக்க நானே முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்லு லலிதா? அத்தைக்கு பேர குழந்தை வேணுங்கிற ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்றேன். எப்படி? நான் இப்போ மலடி, எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதுக்காக தானே அந்த வீட்டுல இன்னொரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆமா, உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. ஜோசியம் பார்த்தாங்க, குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. டாக்டர் அம்மா கிட்ட கூட்டிக்கிட்டு போய் பரிசோதனை பண்ணாங்க, அவங்களும் பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, அப்படின்னா அத்தைக்கு இன்னொரு மருமக வேணுங்கிறதுக்காக இந்த கல்யாணம் இல்ல? இல்ல, அத்தானுக்கு இன்னொரு மனைவி வேணுங்கிறதுக்காகவும் இந்த கல்யாணம் இல்ல, ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக தானே இந்த கல்யாணம். அப்போ நிச்சயமா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சொல்றதுக்கெல்லாம் நீ கட்டுப்படணும். அதுக்காக நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாகும். அந்த வீட்டுக்கு குழந்தை வேணும், வாழ்க்கை எனக்கு வேணும். அதனாலே உனக்கு குழந்தை பிறந்து பேர் வைக்கிற நாள் அந்த குழந்தைய விட்டுட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிடும்.
லட்சுமி, ஒரு பொண்ணு தான் வாழ்க்கைப்படுற குடும்பத்துக்காக 24 மணி நேரம் உழைக்கணும், அது அவ கடமையா இருக்கணும். அந்த குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் இழக்கணும், அதுவும் அவளுடைய கடமையா இருக்கணும். ஆனா உன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்துட்டு நிரந்தரமா ஒதுங்கி போக வேண்டி வந்துடுச்சு, அது உன் வாழ்க்கையில கடமையா போச்சு. இது எந்த பெண்ணோட வாழ்க்கையிலும் நடந்ததே இல்லையே லட்சுமி. இப்ப நீ என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற? என்ன முடிவு பண்ண லட்சுமி? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்படல லலிதா. சத்தியம் பண்ணி கொடு. நில்லு, உனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியம் பண்ணி கொடு. எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்படலிதா. கொல்லப்புறத்திலையும் காணமே. அப்ப எங்க போயிருப்பா? அவ போயிருக்கிற இடம் எனக்கு தெரியுமா. எங்க? இந்த உலகத்தை விட்டே போயிருப்பா. என்னடா சொல்ற? கல்யாணம் பண்ணி வச்சு உயிரோட சித்திரவதை பண்ண பாத்தீங்க, அதான் ஒரே அடியா போயிட்டான். என்ன மன்னிச்சிருக்கே? தவற உணர்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறவங்களை கை தூக்கி விடணுமா? மன்னிச்சிருங்க. சரி, நான் யார் மன்னிக்கிறது? அந்த முருகன் தான் மன்னிக்கணும். அத்தை, நான் உண்மையிலேயே தெரிஞ்சிட்டேன். புகுந்த வீட்டில் என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பொறுமையோட பெரியவங்க சொல்றபடி கேட்டு நடக்கிறது தான் அந்த வீட்டுக்கு வந்த மருமகளோட கடமை. அதுதான் அவ பிறந்த வீட்டுக்கும் பெருமைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமி எல்லாத்தையும் விவரமா சொன்னா. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறத காரணமா காட்டி அத்தா லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்க சத்தப்படி நான் சம்மதிக்கிறேன். அத்தா லட்சுமியோடைய வாழட்டும், ஆனா என்ன வேணாம்னு சொல்லிடாதீங்க. இந்த வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில முடங்கி கிடக்குறேன். என்ன நம்புங்க? என்ன நம்புங்க? ஆமா அத்தே, லலிதா உண்மையில தெரிஞ்சுட்டா? அவ சொல்றதெல்லாம் உண்மை. அவளை ஏத்துக்கீங்க அத்தே? சரி, லட்சுமி சொல்றதுனால நான் நம்புறேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கு தேவை பேர குழந்தைதான். இதுல எழுதிதான் லலிதா பித்த வாங்கி எடுத்தா. ஏத்தே, இந்த நெக்லஸ் லட்சுமி கழுத்துக்கு போட்டா அழகா இருக்குல்ல? எந்த நகையை லட்சுமி கழுத்துக்கு போட்டாலும் அந்த நகைக்கே அழகு வந்துடுமே. பேரே லட்சுமி ஆச்சு. ஏமா லட்சுமி, இப்பதான் குளிச்சு முடியும் தலைவாரிட்டு இருக்கியா? வாங்கம்மா, மங்களத்தம்மா வாங்க. என்னமா அம்மா, நீ எப்ப முழுகாம இருக்க போறியான உங்க அத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா, என்னம்மா? வீட்டுல வெள்ளப்பணியாரம் செஞ்சிருக்கேன், அது லட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால உங்களை கேட்டுக்கிட்டு அவளை கூட்டிட்டு போகலாம்னு வந்திருக்கேன். ஐயா, வெள்ளப்பணியாரம் எண்ணெயில செய்யறதாச்சே? என் மருமகளுக்கு அதெல்லாம் வந்தா? ஆமா, வெள்ளப்பணியாரம் எண்ணெயில செஞ்சதுதான். அப்ப வேண்டாம். ஏம்மா, அன்னைக்கு நான் சல்லடை கொடுத்தனே, திருப்பி கொண்டு வந்து கொடுத்தீங்களா? அதுவா, கொண்டு வந்து தரேம்மா. முதல்ல அதை செய்யுங்க. சரி அத்தை, அந்த அம்மா மறதி உள்ளவங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கி. வீட்டை தான் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம், சல்லடியுமா கொடுக்கணும். ஐயா, லட்சுமி லலிதா செஞ்ச மாதிரி குழந்தை வேண்டான்னு அந்த மாத்திரையும் இந்த மாத்திரையும் சாப்பிட்டுட்டு என் மனக்கோட்டை எடுத்து தள்ளிடாதேம்மா. இல்ல அத்தை, அப்படி இல்லை, நான் செய்ய மாட்டேன். இத பாருங்கம்மா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன லலிதா? லட்சுமிக்கு வெள்ளப்படியாரம் குடுக்கறதுக்காக கூப்பிட்டீங்க? ஆமா. யாருகிட்ட காது குத்துறீங்க? நீங்க தான் எனக்கு கற்பத்தர மாத்திர குடுத்தீங்கிற விஷயத்த நான் இன்னும் எங்க அத்தை கிட்ட சொல்லல. அத சொன்னேன் உங்க குடும்பம் நடுத்தரவுல. இன்னும் லட்சுமி உங்க வீட்டு கூப்பிட மாட்டீங்க? நான் ஏன் கூப்பிடுறேன்? அவளை கூப்பிட்டு மாத்திரை மருந்துகளை கொடுத்து அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் எதையாவது நினைச்சீங்க? நான் ரொம்ப பொல்லாத விளையாடுறேன். ஜாக்கிரத. வம்புல மாட்டி விட்டு போக இருக்க. முருகா, பொழுது விழிஞ்சா லட்சுமி வாந்தி எடுக்கணும், அது பித்தவந்தியா இருக்க கூடாது. எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும்.
பின்ன பேர குழந்தைங்க விளையாடத்தான் செய்யும். இப்படி என்னோட விளையாடுறதுக்கு ஒரு பேர குழந்தை எப்போ வரப்போதோ நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு தானே சொல்றாங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு இடத்துல மட்டும் குழந்தை தெய்வத்தை விட மேல இருக்கு. எங்க தெரியுமா? உலகத்துல தெய்வமே இல்லைன்னு சொல்றானே நாஸ்திகன், அவன் கூட குழந்தைய கண்டா அன்பா கையில தூக்கி, அந்த இடத்துல குழந்தை தெய்வத்தை விட மேல இல்ல. அப்படிப்பட்ட குழந்தைய பிசாசிங்கிறியம்மா. இந்த பாரு, இந்த குழந்தைங்களுக்காக தான் இந்த வீடு உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கேன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கேன், கவனம் இருக்கட்டும். ஆமா, இந்த பசங்க எங்க காணோம்? அதனால நீ பேரனையே பெத்து கொடுத்துரு லட்சுமி. வீட்டையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. ரங்கு என்ன உரசல்? புள்ளி நல்லா வைக்கிற. தெரியுது ரங்கு, நம்ம கை குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்தா என்ன ரொம்ப பலவன் பேசிக்கிறாங்களே. என்னது புட்டிப்பாலா? குழந்தை வயிற்றுக்கு கெடுதலுங்க, தாய்ப்பால் தான் நல்லது. ஐயோ, நான் சம்சாரத்தை பத்தி பேசினா இவ சுகாதாரத்தை பத்தி பேசுறாளே, உனக்கு ஒண்ணும் புரிஞ்சிக்க முடியல. ராத்திரி பூராவும் குழந்தை உன் பக்கத்திலேயே படுத்து தூங்குதா, தப்பி தவறி லேசா உன்ன சீண்டனா அது முழிச்சுக்கிட்டு வீச்சு வீச்சுன்னு கத்துது. பரண்டு பரண்டு படுத்தா கனவா வருது, போத்திக்கிட்டு படுத்தா பொழுது விடிஞ்சு போகுது. புள்ளி வைக்கிறப்ப புள்ளி விவரத்தை சொல்லலான்னு தான். என்னடா விஷயம்? என்ன அம்மா திட்டினா? உங்க அம்மா திட்டினா என்ன? எங்க அப்பா திட்டினா?
அப்படிதான் இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு மயக்க மயக்கம் குடிச்சிடு, குழந்தைக்கு நல்லது. அப்படிமா